செல்ஃப் மெடிக்கேஷன் பண்ணிக்காதீங்க. நீங்கள் வீட்டில் பண்ணிக்கக்கூடியது வந்து ஒரே விஷயம் என்னென்னா, தண்ணி குடிக்கிறது, ரெஸ்ட் எடுக்கிறது, அதுக்கப்புறம் வந்து வாயை சுத்தமாக வச்சுக்கிறது, சாப்பாடு எப்படி சாப்பிட்றது, ஆவி வேணால் மூக்கடைச்சிருந்தால் ஆவி பிடிச்சிக்கலாம், இங்கே கொஞ்சம் வந்து ஆவி பிடிக்கும், இவ்வளோ தான் நீங்கள் பண்ணணும். அதை விட்டுட்டு நீங்கள் மெடிக்கல் ஷாப்பில் போயிட்டு மாத்திரை வாங்கி வந்து போடுறது இதெல்லாம் தயவு செஞ்சு பண்ணாதீங்க. ஏன்னா அதில் வந்து நிறைய பிரச்சனைகள் ஏற்படுது. அவங்க என்ன பண்ணுறாங்கன்னா, ரெண்டு நாளைக்கு ஒரு ஆன்டிபயோட்டிக்கு, ரெண்டு நாளைக்கு வந்து ஸ்டீராய்டு மாத்திரை அப்படின்ற மாதிரி வலி மாத்திரை இதெல்லாம் கொடுத்துட்றாங்க. இண்டோமெத்தாசின் அப்படின்னு ஒரு மாலிக்யூல் இருக்குது, டைக்ளோஃபெனாக்கின் அப்படின்னு ஒரு மாலிக்யூல் இருக்குது. இந்த மாதிரி ஸ்ட்ராங்கான மாலிக்யூலை வந்து பார்த்திங்கன்னா மெடிக்கல் ஷாப்காரன் வந்து கொடுத்துட்றாங்க. புரியுதா நான் சொல்கிறது? அந்த மெடிக்கல் ஷாப் மாத்திரையை போட்டோன்னா அந்த தாத்தாக்கு கிட்னி ஃபெயிலியர் ஆகிடுச்சு. ஓகேங்களா? இரும்பல் சளின்னு இருந்த ஒரு ஆள் லைட்டாக ஜுரம் இருந்தாலும் அப்புறம் திடீர்னு பார்த்தா வந்து யூரின் வரல, கை கால்ல வீங்க ஆரம்பிச்சிருச்சு. என்னென்னு பார்த்தா ஃபுல்லாக கிட்னி ஃபெயிலியர். நெஃப்ராலஜிஸ்ட் கிட்ட போய் ஒப்பீனியன் கேட்கும் போது நெஃப்ராலஜிஸ்டே சொல்கிறார், சார் அவங்க வந்து என்எஸ்ஐஸ் யூஸ் பண்ணாங்க, அதாவது நான் இந்த இண்டோமெத்தாசின் மாதிரி மாத்திரை போட்டிருக்காரு சார், தாத்தா கிட்னி தாங்கலை, இதெல்லாம் கொடுக்கவே கூடாது. ஸோ உங்களுக்கு அந்த டைம் அப்போது ஒரு பாராசிட்டமால் போதும். ஆனால் மெடிக்கல் ஷாப்காரங்க அதோட எஃபெக்ட் நல்லா வரணுன்ட்டு அவங்களுக்கு என்ன தெரியும், உங்கள் கிட்னி பற்றி மெடிக்கல் ஷாப்காரங்க தெரியுமா, உங்கள் லிவர் எப்படி இருக்குன்னு தெரியுமா, உங்கள் கிட்னி சட்னியாக போயிருக்குன்னு தெரியுமா, ஒன்றுமே தெரியாது. ஓகேங்களா? அப்படியே எடுத்து ஒரு இருந்தாங்க, ரெண்டு நாள் ஆன்டிபயோட் போடுங்க, இதெல்லாம் போடுங்க, இது பெரிய பெரிய தவறு, மக்கள் பண்ணாதீங்க. அதுக்கு நீங்கள் சும்மா படுத்துக்கிட்டு தண்ணியை குடிச்சிக்கிட்டு ஆவியை பிடிச்சிக்கிட்டு கொப்பளிச்சிட்டு இருந்தீங்கனாலே சரியாயிடுவீங்க. புரியுதா நான் சொல்கிறது? அது வந்து மெடிக்கல் ஷாப்பில் போய் மாத்திரை வாங்குற வேலையை கட்டாயம் விடுங்க. டாக்டர் போய் பார்த்தீங்கன்னா ஒரு அழகான ப்ரிஸ்கிரிப்ஷன் உங்களுக்கு கிடைக்கும், அதுதான் பெஸ்ட்டு. உங்கள் நீங்கள் வந்து டாக்டர் என்னும்போது யாரை வேணால் பாருங்கள், ஒரு அரசு மருத்துவமனையில் கூட பாருங்கள், தப்பு கிடையாது. பட் ஆனால் டேக்கன் ப்ராப்பர் கன்சல்டேஷன் தான் நம்ம ஆன்சராக வந்து இருக்குது.